தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற உற்சவங்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளில் 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 3ஆம் தேதி 5 கருட சேவையும், 7ஆம் திருநாளான கடந்த 5ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. 9ஆம் திருநாளான ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவத்தையொட்டி பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவையொட்டி கோயிலில் தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான வளைகாப்பு நிகழ்ச்சியையொட்டி கோயிலில் உள்ள மண்டபத்தில் பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவத்தையொட்டி 3 லட்சம் வளைகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி பார்வதி அம்மனுக்கு முளைக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பார்வதி அம்மனுக்கு தீபாராதனை நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து வளையலும் சாத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் சந்தோஷ நகரில் அமைந்துள்ள அஷ்ட நாகேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தையொட்டி விழா தன்வந்திரி யாகம் நடைபெற்றது. இதில் பூ, பழம் என 235 பொருட்களை தீயில் இட்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு காண்பிக்கப்பட்ட தீபாராதனை நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வாவுசி நகரில் உள்ள பூமாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் கடைசி நாளையொட்டி நடைபெற்ற முளைப்பாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் அமைந்துள்ள வாலீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூரத்தையொட்டி வலாம்பிகை அம்மனுக்கு 1,08,000 வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக வாலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தையொட்டி அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி துவங்கிய விழாவையொட்டி கோயிலில் தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாளையொட்டி அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம்
மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் 50 கர்ப்பிணிகளுக்கு 7 வகையான பிரசாதங்களுடன் கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளையம்பலம் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி அம்மனுக்கு வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலின் மலை மீது அமைந்துள்ள ராக்காயி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி 20,000 வளைகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக ராக்காயி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள ஆர்சீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பெரும் விழாவையொட்டி இளங்கிளி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோயிலில் ஆடிப்பூரம் விழாவையொட்டி தெய்வ நாயகன், வரமங்கை மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆடிப்பூர தினத்தையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூவரை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.